close till I get up. உருளைக்கிழங்குல எந்த ரெசிபி செய்து நம்ம கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்ப உருளைக்கிழங்கு வச்சு பாயாசம் செய்து கொடுத்தா எப்படி இருக்கும்? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு பாயாசம். இது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், 3 உருளைக்கிழங்கு வேக வைத்து எடுத்திருக்கிறேன், 1/2 கப் சீனி நமக்கு தேவையான அளவு எடுத்துட வேண்டியதுதான், நெய்யில் தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஏலக்காய் ஃப்ளேவருக்கு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு கேரட் துருவலில் வச்சு துருவி எடுத்து வச்சிடணும். துருவின உருளைக்கிழங்குல பாதி உருளைக்கிழங்கை மிக்சியில் அரைச்சி எடுக்கணும். பாதி உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாயசம் வைக்கும்போது தனியாக சேர்க்கிறதுக்கு, அது பேஸ்ட் போல் நம்ம அரைச்சி எடுத்துருவோம். இது சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கடிக்கிறோம். அந்த உருளைக்கிழங்குடலையே சீனியும் சேர்த்துடணும். கொஞ்சம் பால் சேர்த்து பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுக்கணும். பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துனாலும் அரைச்சி எடுத்துடலாம். இதே போல் அரைச்சி எடுத்துடணும். அடுப்பை பற்ற வச்சு நெய்யில் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை எல்லாம் தாளிக்கணும். அதனால 1/2 டீஸ்பூன் அளவு நெய் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டே முந்திரி பருப்பு எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாயாசம் பண்ணணும். கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்க்கிறேன். இது கொஞ்சம் கலர் மாறி வர்றது வரைக்கும் வறுத்தெடுக்கணும். தீயை மீடியமாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். முந்திரி பருப்பு சேர்க்கிறேன். தேங்காய் கொஞ்சம் வறுபட்டவொடனே முந்திரி பருப்பு சேர்க்கணும். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறி வரும்போது கிஸ்மிஸ் பழம் சேர்க்கணும். கிஸ்மிஸ் பழம் சேர்க்கிறேன். எல்லாம் சேர்ந்து நெய்யில் நல்லா வறுபட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன். அதில் அரைச்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்க்கணும். இப்படி அரைச்சி சேர்த்துட்டோம்னா நம்ம வந்து பாயாசத்துக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கண்டாம். பாயாசம் திக்காக இருக்கும். இதை அரைக்காமல் நம்ம துருவி உருளைக்கிழங்கு மட்டும் துருவி சேர்த்தாலும் செய்யலாம். ஆனால் பாயாசம் வந்து தண்ணி போல் இருக்கும். இதே போல் அரைச்சி செய்தால் திக்காக இருக்கும். மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். காய்ச்சின பாலை சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த உருளைக்கிழங்கு அரைச்சி சேர்த்துருக்குறோம்ல, அது அந்த பாலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாயாசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை வச்சுருக்கிறேன். கிளறி விட்டுட்டே இருக்கணும். இனி இந்த துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்க்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த உருளைக்கிழங்கு பாயாசம் வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா கொழு கொழுன்னு இருக்கும். உருளைக்கிழங்கு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வேக வைத்து கொடுப்போம். அதுக்கு இதே போல் பாயாசம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு கொடுப்பாங்க. அதே போல் அடிக்கடி அவிச்சு வேக வச்சு கொடுக்கறது போல் இதே போல் வாரத்துக்கு ஒரு நாள் பாயாசம் ரெடி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. இது உருளைக்கிழங்குல செய்த பாயாசம் தான் தெரியவே செய்யாது குடிக்கும்போது. இது சின்ன குழந்தைங்க தான் குடிக்கணும்னு இல்லை, பெரியவங்களுக்கும் இது கொடுக்கலாம். இதே போல் நீங்கள் செய்து ஒரு தடவை கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க உங்கள் பின்னாடி சுற்றி வந்துட்டே இருப்பாங்க. உருளைக்கிழங்கு இதே போல் துருவி சேர்க்கண்டா, எல்லாமே மிக்சியில் அரைச்சி சேர்க்கிறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துடலாம். இதில் உருளைக்கிழங்குல வந்து கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் செரிமான சக்தி அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து சுகர் உள்ளவங்க எல்லாம் வந்து உருளைக்கிழங்கு அதிகமாக எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் வேக வைத்து செய்து இதே போல் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். என்ன, நீங்கள் சுகர் சேர்க்குற போல நீங்கள் வெல்லம் சேர்த்து குடிக்கலாம். இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி சேர்த்துருக்குறோம். அதனால் வந்து பாயாசம் வந்து நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் ஜவ்வரிசி வேணால் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு வேக வைத்து வேணால் சேர்த்துடுங்க. நான் ஜவ்வரிசி சேர்க்கலை. சில நேரம் சின்ன குழந்தைங்க வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது ஜவ்வரிசி வாயில் கடிபட்டுட்டுன்னா குடிக்காது. அதுக்கு போல் இதே போல் வெறுமனையாகவே செய்து பாயாசமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்க்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்க்கறனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு எப்பவும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். டக்குன்னு இதே போல் உருளைக்கிழங்க வேக வைத்து ஒரு பாயாசம் ரெடி பண்ணி கொடுக்கலாம்.
கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா உருளைக்கிழங்கு அடிப்பிடிச்சிடும். பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இனிப்பு சுவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பிஞ்சில் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தனால பால் பிரிஞ்சு போகும் நினைக்காதுங்க, பால் பிரியாது. பாயாசம் நல்லா கொதிச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்கணும். நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்குறோம்ல, இந்த முந்திரி பருப்பை சேர்க்கணும். பாதி பாயாசத்தில் சேர்த்துருக்கிறேன், பாதி பிளேட்டிங்காக எடுத்து வச்சுருக்கிறேன். பாயாசம் ரெடி ஆகிட்டு நம்ம சும்மா பருப்பு பாயாசம், அடை பிரதமம் இதெல்லாம் ஒவ்வொரு பாயாசமாக ரெடி பண்ணுறதுக்கு இப்படி வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு பாயாசம் ரெடி பண்ணலாம். இது வித்தியாசமாக இருக்கும் இந்த ரெசிபி. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்து இதே போல் பாயாசம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கெஸ்ட்டே அசந்துருவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்டில் தென், இது உங்கள் பெல் குக்கிங். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.